ஓம் சாந்தி மரணமில்லாத பெருவாழ்வு எப்படி அடைவது என்பதை பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம் பார்கடலை கடைந்து அதில் கிடைத்த அமிர்தத்தை உண்டு மரணமில்லாத பெருவாழ்வு அடைந்தார்கள் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இதெல்லாம் எப்ப நடந்தது தெரியுமா அந்த ரகசியத்தைத்தான் நாம் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது நான் யார் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா அதாவது நாம யார் இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரிவதில்லை ஏனென்றால் நாம் யாரென்பதையே மறந்துவிட்டோம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடலும் கண்ணால் பார்க்க முடியாத இந்த உயிரும் அதாவது ஆத்மாவும் சேர்ந்ததுதான் இந்த நான் என்று நாம் இப்போது புரிந்து கொள்கின்றோம் ஆத்மாவை கண்ணால் பார்க்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க உயிரை கண்ணால் பார்க்க முடியுமா ஆனாலும் முடியும் ஆத்மாவை நாம் பார்க்க முடியும் இந்த கண்களால் இல்லை ஞானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண் மூலமாகத்தான் நாம் ஆத்மாவை பார்க்க முடியும் இரு புருவங்களுக்கும் இடையே ஒரு ஒளி வடிவான ஒரு நட்சத்திர வடிவில் இருக்கின்ற ஒரு புள்ளியை தான் நாம் ஆத்மா என்று கூறுகின்றோம் அந்த ஆத்மாவில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது இதைத்தான் பகவத்கீதையில் கூட ஆத்மா இரு புருவங்களின் மத்தியில் ஜொலிக்கும் நட்சத்திரம் என்று கூறப்பட்டிருக்கின்றது காருக்கு எப்படி டிரைவர் அவசியமோ அதே போலத்தான் இந்த உடலுக்கும் ஆத்மா தான் டிரைவர் இந்த ஆத்மா தான் இந்த உடலை இயக்குகின்றது காரை நாம் கண்ணால் பார்க்கின்றோம் டிரைவரையும் நாம் கண்ணால் பார்க்கின்றோம் இரண்டும் வேறு வேறு என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் இந்த உடலில் உடம்பை மட்டும்தான் நம்மால கண்ணால் பார்க்க முடிகிறது ஆத்மாவை நாம் கண்ணால் பார்க்க முடிவதில்லை அதனால் நாம எல்லாமே இந்த உடல்தான் நாம் தான் செய்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அனைத்து காரியங்களையும் செய்வது ஆத்மாதான் ஆத்மாதான் இந்த கண்கள் மூலமாக பார்க்கின்றோம் ஆத்மா வேறு ஆத்மாவை நீராலோ நெருப்பாலோ யாராலும் அழிக்க முடியாது ஆத்மா ஓர் அழிவற்ற மரணமில்லாத ஒன்றாகும் நாம் இந்த உடல் என்பது இந்த உடல்தான் அழியக்கூடிய ஒன்றாகும் ஆனால் ஆத்மா அழிவற்ற ஒன்று நமக்கு அழிவே இல்லை நாம் அழியாதவர்களாவோம் அதை நாம் மறந்துவிட்டோம் இந்த இந்த ஆத்மாவுக்குள் மூன்று மூன்று சூட்சம பொருட்கள் உண்டு அதாவது மனம் புத்தி சமஸ்காரம் என்று மூன்று குணங்களை கொண்டதுதான் இந்த ஆத்மா மனம் வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் யாராவது இறந்துவிட்டால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றுதான் கூறுவார்கள் அப்படியென்றால் மனசு தானே இருக்கிறது என்று அர்த்தம் அதைத்தான் நாம் புரிந்து கொண்ட வேண்டும் புத்தி என்பது அந்த எண்ணங்கள் நல்லதா கெட்டதா என்பதை புத்திதான் தீர்மானம் செய்கின்றது சித்தர்கள் மகான்கள் சீவ சமாதி அடைந்துவிட்ட பிறகு இன்னைக்கும் சிலருக்கு அவர்கள் காட்சி தந்து நன்மை செய்வதாக கருதுகிறார்கள் நல்லது செய்யணும்னா அது புத்தி வேலை செய்யணும் இல்லையா அந்த ஆத்மா தான் அனைத்தையும் செய்கின்றது உடல்தான் ஜீவ சமாதி அடைந்ததே தவிர ஆத்மா மரணிப்பதில்லை ஆத்மா எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது சுபாவம் என்பது அனைத்து பதிவுகளையும் ரெக்கார்ட் செய்கின்றது அதாவது நாம் என்ன செய்கின்றோமோ உடனே அது ஆத்மாவில் பதிவு செய்கின்றது அதனால தான் பாவாத்மா புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறாருங்க சித்ரகுப்தன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய பாவங்களையும் எழுதுபவர்தான் சித்திரகுப்தன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதாவது நாம எல்லாருமே இந்த சித்திரம் என்பது இந்த உடல் இந்த சித்திரம் என்பது உடல் குப்தம் என்பது மறைமுகமாக இருக்கும் இந்த ஆத்மாவை குறிக்கின்றது இந்த உடலுக்குள் இந்த மறைந்திருக்கும் இந்த ஆத்மாவில்தான் அனைத்தும் பதிவாகின்றது அதைதான் சித்திரகுப்தம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த சித்திரகுப்தன் என்பது ஒரு நபர் குறிப்பதில்லை நம்மை ஆத்மாவை குறிப்பதுதான் அனைத்து கணக்குகளையும் ஆத்மாதான் கணக்கு செய்து கொண்டே பதிவு செய்து கொண்டே இருக்கின்றது அதே போலத்தான் நாம் நல்லதை செய்யும்போது அந்த பதிவுகளையும் கெட்டது செஞ்சாலும் அந்த பதிவுகளையும் ஆத்மாவில்தான் பதிவாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நாம் தெரியாமல் செய்கிறோம் தப்புன்னு நினைக்கலாம் ஆனால் தனக்குத்தானே தெரியாமல் தப்பு செய்ய முடியுமா நாம எல்லாமே நமக்கு தெரிந்தே பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம் நாம் சிறுவயதில் விளையாடிய விளையாட்டுகள் பசுமரத்தானி போல நம் எண்ணத்தில் பதிவாயிருக்கிறதல்லவா அப்போனா ஆத்மாவில் அனைத்தும் பதிவாயிருக்கிறது என்றுதானே அர்த்தம் பிறப்பும் இறப்பும் இந்த உடலுக்குத்தான் ஆனால் ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது நாம் எப்போது எப்படி ஓம் சாந்தி இதன் மூலம் நாம் மரணமற்றவர்கள் என்பதை புரிந்துகொள்வோம் கண்டிப்பாக மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் சாந்தி இறைவனுடைய நினைவில் எப்போதும் நாம் இருப்போம் நம்முடைய பாவங்களை எரிப்போம்